முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. போய் கரண அவுத்து விடு. பாரு, சொல்றத செய், இல்லனா நான் உன்னை கொன்னுடுவேன். உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன் நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு எப்படி சொல்ற நீ? உன்ன மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் கொன்னுடுவேன். என் மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கொலைகேஸ் இருக்குல, நான் கோர்ட்ல குற்றவாளி இல்லன்னு நிரூபிக்க மாட்டேன். ஜெயிலுக்கு தான் போக போறேன். சோ உன்னோட கதையை நான் முடிச்சிட்டு போயிடுறேன். உன்னை கொன்னா கூட எனக்கு அதே தண்டனை தான் கிடைக்க போகுது. இந்த கத்திய கீழே போடு, சீக்கிரம் சொல்லு. கைராவுக்கு சொல்லு. ஏய், அவுத்துடு. அவன் அவுத்து விடுறான், சீக்கிரம் அவுத்து விடுங்க. பின்னாடி போ, சீக்கிரம் ஓபன் பண்ணு. ஏய் கரே, ஏய் ஏய் போ போ கரே. ஏன் கிட்ட உன்னோட விளையாட்ட எப்பவும் காட்டாதன்னு முன்னாடியே சொல்லிருக்கேன்ல? ஓகே, நான் பார்க்கறேன். சரி கான்ஸ்டபிள். எஸ் சார். பிரீதா வந்தாங்களா? இல்ல சார், அவங்க வரல. நான் நினைச்சேன், அப்பவே நினைச்சேன் இப்படி தான் நடக்கும். எனக்கு தெரியும், நான் நினைச்ச மாதிரியே தப்பிச்சிட்டான் சார். நம்ம லேடி கான்ஸ்டபிள் கூட அங்க இருக்கலாம்ல? யா, இருக்கலாம். நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஹலோ, இந்த பிரீதா உங்க கூட இருக்காளா? ஆமா சார், பிரீதா என் கூட தான் இருக்கா. நாங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்துட்டு இருக்கோம். நீ பேசுறத பார்த்தா நீ நல்லா இருக்கேன்னு தான் தெரியுது. எனக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சு, அதனால தான் நான் ஹாஸ்பிடல் போயிட்டேன். நீ சீக்கிரமா பிரீதாவை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துரு. அடுத்த 2 மணி நேரத்துல பிரீதா ஸ்டேஷன்ல இருக்கணும். நான் சொன்ன டைம்க்குள்ள பிரீதாவை நீ கூட்டிட்டு வரலனா போலீஸ் கஸ்டடில இருந்து அவ தப்பிச்சிட்டானு நான் ஃபைல் பண்ணிடுவேன். நான் சொல்றது உனக்கு புரியல? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்துரு. ஆ சார், எனக்கு தெரியும். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.